எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுடீஸ் ரூஃப். ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி ஈஸியாக வடகறி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே அருமையான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் கடலைப்பருப்பு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிறோம். அப்புறம் 3 பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சீரகமும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இதிலேயே 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி சேர்த்திக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், காஞ்ச மிளகாய் நான் 3 சேர்த்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு நான் சேர்த்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டு தான் நான் அரைச்சிருக்கேன். பெருசாக நான் தண்ணி இதில் சேர்க்கல. இந்த மாதிரி 1-2 கோர்ஸாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மறுபடியும் மிக்சர் ஜாரில் 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதுலேயே 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்தி 2 டீஸ்பூன் பக்கம் நான் தண்ணி சேர்த்திருக்கேன். சேர்த்து இதை நம்ம ஐயா அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி ஜாஸ்தி விடாதீங்க. இதுவும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் போதும். பட் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்போடு, அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இதனால் கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பியாக வர வரைக்கும் போகிறீங்க. ரொம்ப மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. நல்ல கோல்டன் கலர் வரணும் உங்களுக்கு கறியாமல். ஸோ இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பி அண்ட் கோல்டனாக வந்ததும் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதிலேயே 1 பிரிஞ்சி இலை சேர்த்திருக்கேன். 2 பட்டை சேர்த்திருக்கேன். இதில் 1 அன்னாசிப்பூ சேர்த்திருக்கேன். நான் கல்பாசியும் 1 சேர்த்திருக்கேன். இப்போ இதில் 3 கிராம்பு சேர்த்திக்கோங்க. இப்போ இதிலேயே 1/4 டீஸ்பூன் நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம். ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். வடகறி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும் இதில். இப்போ இதில் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய தக்காளினா 1 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன்னா தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்திக்கிறேன். இதுலேயே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணோம். ஸோ பச்சை வாசனை போகிறதுக்கு நான் 1/4 கப்பு தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த தக்காளியும் அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ இது நல்லா சாஃப்ட் ஆனதும் நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வடையை நம்ம சேர்த்த போகிறோம் இதோட. ஸோ இது எப்படின்னா, இது எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கிரேவி. இது அந்த வடை வந்து அந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆக இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கெட்டியாயிடும். ஸோ அந்த மாதிரி நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் தேங்காவோட விழுத சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுத நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வடகறி எப்பவுமே 1 செமி திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு நல்லா வதக்கி 2 பாயில் வந்ததும் நம்ம இதில் உப்பு சேர்த்திடலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வடகறி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி நம்ம மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். ஸோ சுட சுட வடகறி நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. இதை நான் 2 செட் தோசையோடு சர்வ் பண்ணுறேன். ஸோ இது அவ்வளோ ஒரு டெம்டிங்கான ஒரு டிஷ். நம்ம ஹோட்டல் போனால் நிறையா பேர் ஆர்டர் பண்ணக்கூடிய ஒரு டிஷ். பட் வீட்லேயே நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, இனி எதுக்கு வெயிட்டிங், ஹாப்பி ஈட்டிங். ஸோ குவிக்காக நம்ம டிப்ஸ் பார்த்துடலாம். நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க, ஃப்ரை பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஏர் ஃப்ரையோ இல்லை ஸ்டீமோ பண்ணி போடலாம். பட் ஃப்ரை பண்ணுறது தான் டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கர் சைடில் தான் இருக்கும். ரொம்ப தண்ணி விட்டீங்க அப்படின்னா தண்ணி தனியாக கிரேவி தனியான உங்களுக்கு செப்பரேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ரெசிபி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃபுடீஸ் ரூஃபை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.